நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும். என்னுடைய 400க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நிமிராலசமான வீடியோக்கள், திருமண பொருத்த வீடியோக்கள், பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள், இதுபோன்று நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க. பொதுவாகவே லக்னாதிபதி 3, 6, 8, 12 இடங்களில் மறையலாமா? அவ்வாறு மறையக்கூடிய தன்மையில் அதற்கு ஏதேனும் விதிவிலக்குகள் உண்டா அப்படிங்கிறத மேஷம் முதல் மீன லக்னம் வரையிலான அமைப்பில் பார்க்க போகிறோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம மேஷ லக்னம் அப்படின்னு எடுக்கும்போது, மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய யார்? செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவர் வந்து லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இது போன்ற இடங்களில் மறையலாமா? 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்தார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் பகைத்தன்மையோடு இருப்பார். அப்போ இந்த இடத்துல அவர் அமர்வது சிறப்பில்லை. ஒருவேளை அவர் சுபத்துவமாக இருந்தால் அந்த பலன் மாறும். அதே போல் 6ஆம் இடத்தில் அவர் அமர்வது இயல்பான இல்லை, 6ஆம் இடத்தில் சுபத்துவம் இல்லாமல் அமர்வது என்பது சிறப்பில்லை. லக்னாதிபதி 6இல் மறைவார் என்ற அமைப்பில் வரும். ஒருவேளை அவர் சுபத்துவ தன்மை அடைந்தார்னா நல்ல பலன் தருவார். அதே போல் லக்னாதிபதி 8இல் அமர்வதும் சிறப்பான நிலைப்பாடு இல்லை. இந்த இடத்துல அவர் ஆட்சி நிலையில் தானே இருப்பார். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் பாவகரம் அமரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த இடத்துல அவர் அமரக்கூடாதுங்க. அப்போ 3, 6, 8 இது போன்ற இடங்களில் அவர் அமர்வது அவ்வளோ சிறப்பில்லை. ஒருவேளை அவர் இயல்பான நிலையிலே இருக்கார், சுபத்துவம் இல்லாமல் பாவத்துவம் இல்லாமல் இருந்து இந்த மீனவத்தில் இருக்கார் அப்படின்னா அற்புதமான நல்ல பலன். லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மீன வீட்டில் இருக்கிறது சிறப்புங்க. அப்போ 3, 6, 8 இந்த இடங்களை விட அவர் மீனத்தில் இருப்பது 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் குருவோட வீட்டில் நட்பு நிலையில் இருப்பது சிறந்தது என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்வது என்பது நல்ல அமைப்பா அப்படின்னு பார்க்கும்போது இது வீடு கொடுத்தனுடைய வலிமையை பொறுத்து இதை நீங்கள் எடுக்கணும். ஒருவேளை இவர் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னா நல்ல அமைப்பு. ஒருவேளை இவர் அமாசந்திரன் இருக்கார் அப்போ அங்கே அந்த சரியில்லாத அமைப்பு என்று நீங்கள் எடுக்கணும். ஏன்னா பொதுவாகவே 3, 8 கடுமையான மறைவாக சுக்கிரனுக்கு வரும். அப்போ வீடு கொடுத்தனுடைய வலிமையை பார்த்து தான் நீங்கள் இந்த இடத்துல பலன் எடுக்க முடியும். இவர் பாவத்தை அடையாமல் இருக்கணும். இந்த வீடு கொடுத்தவன் பௌர்ணமி சந்திரனாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பு உண்டுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இயல்பான நிலையில் ஆட்சி என்ற நிலையில் இருக்கிறது சிறப்பு. சுக்கிரன் 6ல் இருந்தாரோ நல்லது, பாவத்தை அடையாமல் இருக்க வேண்டும். லக்னாதிபதி 8ல் கடுமையான மறைவு தான். ஆனால் இவர் சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே நன்மைகள் செய்வார். அவ்வாறு இல்லை என்றாலும் குருவோட வீட்டில் இருப்பது என்பதும் ஓரளவுக்கு தான் நல்ல பலன். ஆனால் இது நேரத்தில் இவர் பாவத்தை அடையக்கூடாது. லக்னாதிபதி 6இல் இருப்பது சிறப்பு, 3இல் இருப்பது வீடு கொடுத்தனுடைய வலிமையை பொறுத்திருக்கு. அதே போல் 8இல் இருப்பதும் வீடு கொடுத்தனுடைய வலிமையை பொறுத்திருக்கு, அவர் சுபத்துவத்தன்மை பொறுத்து. அப்போ 3, 8 இடங்களில் அவர் பெரும்பாலும் அமரக்கூடாது என்ற அமைப்பு தான். லக்னாதிபதி 12ல் அமர்ந்தார்னா செவ்வாயோட வீட்டில் இருப்பார். இந்த இடத்துல ஒரு பாதி அளவு நல்ல பலன் தான். ஆனால் 12ஆம் இடத்தோடு சுக்கிரன் அமர்வது என்பது பெரிய கெடுபலனை எதுவும் விளைவிக்க மாட்டார். குறைவான நல்ல பலன்களை தருவார். சுபத்துவமாக இருந்தால் அபாரமான நல்ல பலன்களை தருவார். அதுக்கடுத்து பார்க்கும்போது லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா அடுத்தது புதன். அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்தில் லக்னாதிபதியோட புதன் 3ஆம் இடத்தில் அமர்வது சிறந்தது. ஏன்னா சூரியன் வீட்டில் நட்பு நிலையோடு அமர்வார். அப்போ இங்கே இருக்கிறது சிறப்பு. லக்னாதிபதி புதன் 6ஆம் இடத்தில் அமரக்கூடாது. 6ஆம் இடம் என்பது செவ்வாயோட வீட்டில் பகைத்தன்மையோடு அமர்வார். ஒருவேளை அவர் சுபத்துவமாக இருக்கின்றார், நல்ல பலன். லக்னாதிபதி புதன் 8இல் அமர்றார். 8இல் யாருடைய எந்த வீட்டில்? சனியோட வீட்டில் நட்பு நிலையில் இருப்பார். அப்போ இங்கே அமர்வது என்பது எந்த விதமான குற்றமும் இல்லை, சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம். அதே போல் லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் அமர்வதும் சிறந்தது. மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் 12ல் ரிஷப வீட்டில் சுபத்துவமான நிலையில் இருந்தாரும் இல்லை, அல்லது இயல்பான நிலையில் இருந்தால் கூட சுக்கிரன் வீட்டில் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். லக்னாதிபதி 12ல் மறைந்து விட்டார், நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கடக லக்னம், கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா சந்திரன். அப்போ அந்த சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்றாரு. 3ஆம் இடத்தில் லக்னாதிபதிக்கு மறைவு தான் என்றாலும் கூட வீடு கொடுத்த வலிமையை பொறுத்தும் அவரே பௌர்ணமி சந்தனாக வலபிரை சந்தனாக இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. அப்போ 3ல் இங்கே புதனுடைய வீட்டில் அவர் அமரலாம். லக்னாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் 6இல் குருவோட வீட்டில் அமர்வதும் சிறந்தது தான். இங்கே வந்து மறைஞ்சிட்டாரு எடுக்கணும்ல, நட்பு நிலையோடு இருக்கின்றார். குருவோட வீட்டில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருக்கின்றார் என்ற அமைப்பு எடுக்கலாம். அப்போ இங்கே அமரலாம், இங்கே அமரலாம். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8இல் அமர்வது என்பது சிறப்பில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன விதிவிலக்கு தேவைப்படுது அப்படின்னா இங்கே சுபத்துவம் தேவைப்படுகின்றது.
இந்த சந்திரனே வலைபெற சந்திரனாக இருப்பது நல்லது, அல்லது இந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமடைவது நல்லது, அல்லது இந்த சந்திரன் சுபத்துவமான பிள குருவினுடைய பார்வையை பெறுவது என்பது சிறந்தது. இப்போ இந்தமாரி அப்படி அல்லது சுபத்துவம்னா எந்த அடிப்படையிலும் சரி, சுபரத்தோடு சேர்வதோ சுபரத்துடைய பார்வை பெறுவதோ, அப்போ இந்த இடத்துல அவர் அமர்வது என்பது சிறந்த பலன் இல்லை. லக்னாதிபாகருடைய சந்திரன் 12 இடத்துல புதனுடைய வீட்டில் அமர்வது ஓரளவுக்கு தான் நல்ல பலன். ஆயினும் இங்கே அவர் வலபிறை சந்திரனாக இருந்தால் எந்த கெடுபலனும் இல்லை. இந்த புதன் ஒருவேளை நீச்சம் மீச்சம் அடைந்திருந்தாலும் சிறப்பில்லை. அப்போ இந்த இடத்துல அதாவது சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன், அப்போ லக்னாதிபதி 12 இடத்துல மறைவது சுமாரான அமைப்பு, லக்னாதிபதி 8 மறைவது சுமாரான அமைப்பு, 3 மறைந்தாலும் அவர் வலபிரச்சந்தனாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் இங்கே 6 இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்தது லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யார்? சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல நீச்சம் என்ற நிலையில் இருப்பார். அப்போ இந்த இடத்துல அவர் அமர்வது என்பது அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன் இல்லை. அவர் மாறாக நீச்ச பங்கத்தை அடைந்திருந்தால் சிறப்பு. அதாவது சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரன் வந்து பரிவர்த்தனம் அடைவது, அல்லது அந்த இடத்துல சுக்கிரன் இருப்பது, இது போன்ற அமைப்பில் இருந்தாங்கன்னா நல்லது. லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 6 இடத்துல மகர வீட்டில் சனியோட வீட்டில் பகைத்தன்மையோடு அமர்வது சிறப்பில்லை. அப்போ லக்னாதிபதி சூரியன் இங்கே அமர்வது சிறப்பில்லை. ஒருவேளை இந்த சுபத்துவமான அமைப்பில் இருக்கார்னா நல்ல பலனை விளைவிப்பார். லக்னாதிபதி 8 அமர்வது என்று நீங்கள் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா லக்னாதிபதி சூரியன் 8 குருவோட வீட்டில் இருப்பார். அதனால் இங்கே சூரியன் அமர்வது சிறந்த பலன்தான். லக்னாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 12 இடத்துல சந்திரனுடைய வீட்டில் அமர்வதும் நல்லது தான். ஏன்னா சந்திரன் தன்னுடைய நட்பு கிரகம் என்ற அடிப்படையில், அதே நேரத்தில் இந்த வீடு கொடுத்த சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது, இந்த சந்திரன் வலபிரை சந்திரனாக இருப்பது நல்லது. இந்த வீடு கொடுத்த இந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் உச்சமடைந்து இந்த இடத்துல சூரியன் இருப்பது நல்லது. இது போன்ற அமைப்பு இருந்தால் நல்லதுங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதியுடைய புதன் 3 இடத்துல செவ்வாயோட வீட்டில் பகைத்தன்மையோடு இருப்பது சிறந்தது அல்ல. புதன் இங்கே இருக்கிறது இருக்கக்கூடாது. சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே நல்ல பலன், அப்படி இல்லை என்றால் நல்ல பலன் கிடையாது. லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 6 இடத்துல இருந்தாலும் அவர் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருப்பார் என்ற அடிப்படையில் இங்கே எந்த விதமான கெடுபலனும் கிடையாது. 6 புதன் தாராளமாக அமரலாம். அவர் இயல்பான நிலையில் அமர்வது நல்லது, பாவத்தும் அடையக்கூடாது. லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் 8 அமரக்கூடாது. எப்படி 3 அவர் அமரக்கூடாதோ அதே போல் 8 அவர் அமரக்கூடாது. அதாவது செவ்வாயோட வீட்டில் பகைத்தன்மை. ஒருவேளை அவர் ஒரு வலபிரை சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்றார், அல்லது சுபத்துவமாக இருக்கின்றார் என்ற அமைப்பு தான் நல்ல பலனாக மாற்றமே ஒழிய, அப்படி இல்லை என்றால் இங்கே நல்ல பலன் கிடையாது. 3 அவர் 8 புதன் இருக்கக்கூடாது. லக்னாதிபதியாக வரக்கூடிய இந்த புதன் 12 இடத்துல சூரியன் வீட்டில் நட்பில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல லக்னாதிபதி மறைஞ்சிட்டால் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பார், தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருப்பார் என்ற அமைப்பில் லக்னாதிபதி அவருடைய புதன் சிம்ம வீட்டில் இருப்பது சிறந்தது. அதுக்கடுத்து பார்க்கும்போது லக்னாதிபதியாக இந்த இடத்துல சுக்கிரன் வராரு. துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி வர சுக்கிரன் 3 இடம் என்று சொல்லுடைய குருவோடைய வீட்டில் அமர்வது என்பது ஓரளவுக்கு தான் நல்ல பலன். ஏன்னா இந்த இடத்துல அவர் கடுமையாக மறைவார். இங்கே வீடு கொடுத்துடைய வலிமையை பொறுத்து தான் இங்கே லக்னாதிபதி வலுவோடு இருப்பார். அப்படி இல்லை என்றால் லக்னாதிபதி வலுவிழப்பார். அப்போ அந்த அமைப்பு இங்கே வந்துடும். அப்போ லக்னாதிபதி இங்கே அமர்வது என்பது சுமாரான பலன் தான். அதுக்கடுத்தது துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியோட சுக்கிரன் 6 இடத்துல அமர்றார். இங்கேயும் குருவோட வீட்டில் தான் இருப்பார். இந்த இடத்துல இருக்கும்போதும் கூட அவர் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன், ஆனால் 6 சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. ஆயினும் குருவோட வீட்டில் சுக்கிரன் அமர்வது என்பது அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன் கிடையாது. லக்னாதிபதியாக அவர் 6 அமர்வது என்பது சுமாரான பலனே. இவர் சுபத்துவமாக இருந்தால் நல்ல பலனை தருவார். லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 8 இடத்துல அவர் அமர்வது என்பது ஆட்சி என்ற நிலையில் இருப்பார். லக்னாதிபதி 8 ஆட்சி என்ற நிலையில் இருப்பார். அப்போ இங்கே லக்னாதிபதி ஆட்சி என்பதை விட அட்டமாதிபதி ஆட்சி என்ற நிலையில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் அமர்வது என்பது நல்ல பலன் தான். லக்னாதிபதியாக அவர் ஆட்சியாக இருக்கின்றார். அதுக்கடுத்தது பார்க்கும்போது லக்னாதிபதியான சுக்கிரன் 12 இடத்துல இந்த இடத்துல அமரும்போது நீச்சம் என்ற நிலையில் இருப்பார். அவர் நீச்சம் மட்டும் அடையக்கூடாது, நீச்ச பங்கம் அடைய வேண்டும். ஏன்னா 12 இடத்துல சுக்கிரனுக்கு மறைவு இல்லை என்றாலும் கூட அவர் வீடு கொடுத்தனுடைய வலிமையை பொறுத்து அவருடைய அமைப்பு இருக்குது. ஒருவேளை இங்கே சுக்கிரனை புதனை பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க, இந்த சுக்கிரனை பௌர்ணமி சந்திரன் பார்க்கின்றார் என்ற அமைப்பெலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப அபாரமான நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னாதிபதியாகி சுக்கிரன் 12 மறைந்து நீச்சம் அடைவது என்பது பெரிய நல்ல பலன் கிடையாது. அப்போ லக்னாதிபதியோட சுக்கிரன் பெரும்பாலும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்போ 3, 6, 8 12 இடங்கள், இந்த இடங்கள் எல்லாமே சுமாரான இடங்களாகவே வருகின்றன. அதற்கடுத்து பார்க்கும்போது விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக லக்னத்தில் லக்னாதிபதியோட செவ்வாய் 3 இடத்துல உச்சம் என்ற நிலையிலே இருப்பார். நல்ல அமைப்பு. 3 இடத்துல மறைந்து உச்சம் அடைவது சிறந்தது. லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6 இடத்துல ஆட்சி பெற்று நடந்து இருப்பதும் சிறந்தது தான். ஒன்றும் கெடுபலன் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அவர் சுபத்துவம் அடையணும்.
இந்த இடத்துல அவர் சுபத்துவம் அடைந்திருந்தால் நல்ல பலன் தருவார். லக்னாதிபதி எட்டில் மறைந்து புதனுடைய வீட்டில் பகைத்தன்மையோடு இருப்பது சிறந்தது அல்ல. இப்போ இல்லை செவ்வாய் இந்த செவ்வாய் இங்கே அமரக்கூடாது. எட்டில் அவர் மறைவார் ப்ளஸ் பகைத்தன்மையோடு இருப்பார். அப்போ இங்கே என்ன பார்க்கணும்? இங்கே ஒரு சுபத்துவம் தான் பார்க்கணும். ஒருவேளை இங்கிருந்து குரு பார்க்கின்றார், இங்கிருந்து குரு பார்க்கின்றார், அவரே வளபிரை சங்கரோடு சேர்ந்திருக்கின்றார், அப்படின்னா நல்ல பலன். லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சுக்கருடைய வீட்டில் இருக்கிறது சிறந்தது. மறைந்திருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருக்கின்றார். ஒருவேளை இந்த வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமாக இருக்கின்றார் என்ற அமைப்பு வந்ததுன்னா இன்னும் சிறப்பு. அப்போ லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட சுக்கருடைய வீட்டில் சுபத்துவமாக இருக்கின்றார் என்று நம்ம எடுக்கலாங்க. அதுக்கடுத்தது தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு இங்கே சனியோட வீட்டில் அமர்வது சிறந்தது இல்லை. சனியோட வீட்டில் அவர் நல்ல பலன் கிடையாது. அதே போல் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ஆறாம் இடத்துல சுக்கருடைய வீட்டில் அமர்வதும் சிறந்த நல்ல பலன் இல்லை. அப்போ இங்கே அமர்வதும் சிறந்ததில்லை, இங்கே அமர்வதும் சிறந்ததில்லை. லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு எட்டாம் இடத்தில் அமர்வது சிறந்தது. உச்சம் எட்டாம் இடத்துல மறைந்து உச்சம் பெறுவார். அப்போ மறைந்து உச்சம் பெறும்போது லக்னாதிபதி இங்கே வலுவிழக்க மாட்டார். அப்போ லக்னாதிபதி குரு எட்டில் அமரலாம். தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டில் அமரலாம். பன்னெண்டாம் இடத்துல அமர்வதும் சிறந்தது. ஏன்னா லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் நட்பு நிலையோடு அமர்ந்து திக்பலத்துக்கு அருகாமலே இருப்பார் என்ற அமைப்பில் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு பன்னெண்டில் அமர்வது சிறந்தது, மூணில் ஆறில் அமர்வது சிறந்ததல்ல, எட்டில் அமர்ந்தாலும் நல்லது. அதே போல் மகர லக்னம், மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி மூன்றாம் இடத்துல குருவோட வீட்டில் மறைந்து நட்பு பெற்று அமர்வது சிறந்தது. அப்போ இந்த இடத்துல சனி சுபத்துவமாக இருப்பார். அப்போ இந்த இடத்துல அவர் அமர்வது நல்லது. அதே போல் லக்னாதிபதி சனி ஆறாம் இடத்துல புதனுடைய வீட்டில் அமர்வது சிறந்தது. புதனுடைய தன்னுடைய நண்பருடைய வீட்டில் அமர்றார், நல்ல அமைப்பு. மூன்றுலேயும் அமரலாம், ஆறுலேயும் அமரலாம். லக்னாதிபதி சனி எட்டில் அமரக்கூடாது. சூரியன் வீட்டில் அவர் பகைத்தன்மை, சிம்மத்தில் அவர் அமரக்கூடாது. லக்னாதிபதியான சனி பன்னெண்டாம் இடத்துல தாராளமாக அமரலாம். ஏன்னா இது குருவோட வீடு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த பாவகங்கள்லாம் மறைந்து சுபத்துவம் அடைவது சிறந்தது, மறைந்து நட்பு நிலையோடு இருப்பது சிறந்தது. அப்போ இந்த வேறியாரர்களுடைய சனி மறைந்து அவர் வந்து குருவோட வீட்டில் இருக்கிறது சிறந்தது. அடுத்தது நம்ம கும்ப லக்னத்தை பார்க்குறோம். கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி இவர் பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல அவர் மறைவது என்பது சிறப்பில்லை. ஏன்னா மூன்றாம் இடத்துல அவர் மறைந்து நீச்சம் பெறுவார். அவ்வாறு இருக்கும்போது லக்னாதிபதி வலுவிழப்பார் என்ற அமைப்பு வந்துடும். அதே போல கும்பலக்கணத்தில் லக்னாதிபதியோட சனி ஆறாம் இடத்துல கடகத்தில் பகைத்தன்மையோடு அமர்வார். சந்திரனுடைய வீட்டில் அவருக்கு பகைத்தன்மை. அதோடு இல்லாமல் இந்த வீடு கொடுத்த சந்திரன் ஒருவேளை அமாவாசை சந்திரனாக இருந்தார் அப்படின்னா முழுமையாக லக்னாதிபதி வலுவிழப்பார் அப்படின்னு. ஆறுல மறைந்து பகைத்தன்மையோடு அமாவாசையனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது முழுமையாக லக்னாதிபதி வலுவிழக்கக்கூடிய தன்மை வந்துடும். அதனால் லக்னாதிபதியோடைய சனி எட்டாம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான அமைப்பு. நான் மறைந்திருந்தாலும் அவர் நட்பு நிலையோடு இருப்பார் என்ற அமைப்பில் கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய சனி எங்கே அமரலாம்? கண்டி வீட்டில் அமரலாம். தாராளமாக புதனுடைய வீட்டில் அவர் அமரலாம். அதே போல் லக்னாதிபதி சொல்லக்கூடிய சனி பன்னெண்டாம் இடத்துல மகரத்தில் மறைந்து ஆட்சி பற்றி இருப்பது சிறந்தது. அப்போ கும்ப லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருப்பது சிறந்தது. மூன்றாம் இடத்துல அமர்வது நல்லதில்லை, ஆறாம் இடத்துல அமர்வது சிறப்பு இல்லை, அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல அமர்வது சிறப்பு. அதுக்கடுத்து பார்க்கும்போது மீன லக்னம், மீன லக்னத்திற்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய யாரு அப்படின்னா குரு. குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல அவர் சுக்கருடைய வீட்டில் இருப்பார். ஓரளவுக்கு தான் நல்ல பலன். சுக்கருடைய வீட்டில் குரு போய் அமர்வது என்பது அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பான அமைப்பு கிடையாது. மூன்றாம் இடத்துல மறைந்து சுக்கருடைய வீட்டில் இருப்பது பெரிய சிறப்பான அமைப்பு கிடையாது. அதுக்கடுத்து பார்க்கும்போது மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியோட குரு ஆறுல சூரியனுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா சூரிய வீட்டில் அவர் நட்பு நிலையோடு இருப்பார் என்ற அமைப்பில் ஆறாம் இடத்துல மறைந்தாலும் நட்போடு இருப்பார். அதே போல மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியோட குரு எட்டில் அமர்வதும் சிறந்ததில்லை. ஏன்னா சுக்கருடைய வீட்டில் இருப்பார், எட்டில் மறைந்து இருப்பார் என்ற அமைப்பில் மூன்றையும் எட்டுலையும் அவருக்கு பெரிய நல்ல பலன் இல்லை. லக்னாதிபதியாருடைய குரு ஆறாம் இடத்தில் அமரலாம், லக்னாதிபதியோட குரு பன்னெண்டாம் இடத்தில் அமரலாம். தாராளமாக இங்கே அமரலாம், இங்கே சமம் என்ற நிலையில் இருப்பார். இவர் திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பார் என்ற அமைப்பில் லக்னாதியாக வரக்கூடிய குரு இங்கே கும்பத்தில் அமர்வது என்பது சிறந்த நல்ல பலனை தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதாக 12 லக்னங்களுக்கும் லக்னாதிபதி 3, 6, 8 அமர்ந்து விட்டாலே அது சிறப்பில்லாத நிலைப்பாடு என்று எடுக்க வேண்டிய தேவையில்லை. அது சுபத்துவமாக இருந்தால் அதற்கு விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிற அமைப்பு தாங்க இந்த வீடியோட அமைப்பு. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடலோன சேனலில் பதிவிடுவோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க. இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.